தூங்காம போறியடி என்ன, நாம் பாட்டுக்கு ஓரமாத நின்ன, என் இதயத்தில் ஓட்டு போட்டு உன்ன பார்த்தது என் கோப்பம் கிட்ட சொன்ன, நடு ரோட்டுல நடந்து போற உன்ன ஒரு ஓரமா நடந்து போக சொன்ன, லவ் டார்ச்சர் பண்றேன் சொல்லிட்டு உன்ன போட்டு கொடுத்தோம் கோப்பம் கிட்ட இறங்க. ஓகே கேஸ், ஐம் பேக் வித் அனதர் வீடியோ. ஸோ ப்ரீவியஸ் ஒரு வீடியோ பார்த்தீங்களா, ஸோ அதோட நெக்ஸ்ட் ஆல்பம் சாங் கண்டுக்காமல் போறியடி என்ன. ஸோ ஏன் நான் எங்கே இருக்கேன்னா, ஸோ அந்த ஆல்பம் சாங் ஒர்க்காக தான் நான் வந்திருக்கேன் வெளியே. ஸோ ஆடியோ பார்த்தீங்கன்னா நார்மல் ஆடியோ தான் இருக்கும், மைக் எத்தனை வரல நான். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஸ்பெஷலான வீடியோ, நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு வீடியோ தான். ஸோ ஜியோ ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் 2018 பார்த்தீங்கன்னா நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா தமிழ் ஆக்டர்ஸ்க்கு தமிழ் ஹீரோயின்ஸ்க்கு எத்தனை அவார்ட் வந்திருக்கு, தமிழ் எத்தனை நாமினேஷன்ஸ் ஆயிருக்குன்னு ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ வித்தவுட் கோயிங் ஃபர்தர் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ கைஸ். ஸோ ஜியோ ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் 2018 பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழுக்கு ஒரு 11 அவார்டு வந்திருக்கு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன அவார்டு அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ பெஸ்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா அறம், ஸோ பெஸ்ட் டைரக்டர் பார்த்தீங்கன்னா புஷ்கர் காயத்ரி ஃபார் விக்ரம் வேதா, அண்ட் பெஸ்ட் ஆக்டர் இன் எ லீடிங் ரோல் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபார் விக்ரம் வேதா. எஸ் ஸோ ஜஸ்டிஸ் தான் செம்ம ஆக்ட் பண்ணியிருப்பார் நம்ம விஜய் சேதுபதி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் இன் கிரிட்டிக்ஸ், கிரிட்டிக்ஸில் பார்த்தீங்கன்னா கார்த்திக் தீரன் அதிகாரன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விக்ரம் வேதாவில் மாதவன் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் இன் லீடிங் ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா நயன்தாரா கொடுத்துருக்காங்க ஃபார் அறம் மூவி. அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆக்டர் இன் ஃபீமேல் ஃபார் கிரிட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதிதி பாலன் ஃபார் அருவி மூவி. ஸோ அருவி மூவி கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி வரலாம். ஸோ நெக்ஸ்ட் கேட்டகரி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிவ் ரோல். ஸோ பெஸ்ட் சப்போர்ட்டிவ் ரோல் இன் மேல் கோஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரசன்னா ஃபார் திருட்டு பைலே டூ. ஸோ திருட்டு பைலே டூவில் நடித்த பிரசன்னாக்கு பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் மேல் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் சப்போர்ட்டிங் ரோல் ஃபீமேல் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா நித்யா மேனன் ஃபார் மெர்சல். ஸோ மெர்சலுக்கு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு அவார்டு வந்திருக்கு. அந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அவார்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னா வைரமுத்தி அவர்கள் போயிருக்கு ஃபார் த வான் வர் ஒன் சாங் ஃபார் மூவி காற்று வெளியீடை. அண்ட் பெஸ்ட் ஆல்பம், ஸோ பெஸ்ட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா ஃபார் ஏஆர் ரஹ்மான் ஃபார் மெர்சல். ஸோ மெர்சலுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 2 அவார்ட் ஜியோ ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸில். அந்த நெக்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் மேல் கோஸ் டு எங்கால் அனிருத் ரவிச்சந்தர் ஃபார் த மூவி விக்ரம் வேதா. அந்த சாங் பார்த்தீங்கன்னா யாஞ்சி சாங் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் பிளேபேக் சிங்கர் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ஷாஷா திரிபதி சாங்கில் கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சாங் பாடியிருக்காங்கன்னா வான் ஒரு ஒன் சாங் ஃப்ரம் த மூவி காற்று வெளியீடை. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா டோட்டல் லிஸ்ட் ஜியோ ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் தமிழுக்கு இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. ஐ ஃபீல் ஸோ ஹாப்பி ஃபார் தட். ஸோ இன்னும் நிறைய அவார்ட்ஸ் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ தான், 11 அவார்ட்ஸ் தான் சொல்லியிருக்காங்க, 11 or 10 தெரியல. ஸோ மெர்சலுக்கு பார்த்தீங்கன்னா 2 அவார்டு வந்திருக்கு, லைக் சப்போர்ட்டிவ் ரோல் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நித்யா மேனன், பெஸ்ட் ஆல்பம் பார்த்தீங்கன்னா மெர்சல் ஃபார் ஏஆர் ரஹ்மான். தட்ஸ் ஓகே, இதுதான் ஆக்சுவலாக ஜஸ்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். தீரன் அதிகாரம் ஒன்று இதில் ரெகனைஸ் பண்ணியிருக்காங்க. விஜய் அவார்ட்ஸ் எடுத்துக்கிட்டா பார்த்திங்கன்னா நிறைய மறைச்சிட்டாங்க, எதுக்குமே அவார்ட்ஸ் அவ்வளோ கொடுக்கல. ஸோ ஜியோ ஃபிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் பார்த்திங்கன்னா சோ ஃபார் சோ குட் 2018. அண்ட் நேற்று வீடியோ போட்டிருப்பாங்க இந்த மாதிரி தளபதி பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நீங்களும் ஃபீச்சர் ஆகலாம். ஒன்றும் இல்லை, நீங்கள் தளபதிக்கு விஷ் பண்ணிவிட்டு ஒரு 20 seconds தான் வீடியோ பண்ணணும், எந்த பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணாமல் நல்ல ஒரு ஆடியோவில் நீங்கள் பண்ணணும். ஸோ நீங்கள் வீடியோ பண்ணிவிட்டு ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செக்ஷனில் வந்து இமெயில் ஐடி மென்ஷன் பண்ணுறேன். ஸோ 20th டோட்டலாக பண்ணுங்கள். 20th அப்புறம் அனுப்பிச்சிங்கன்னா அது கவுண்ட்டில் வராது. ஸோ என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் செக் பண்ண உங்களுக்கு கிளியராக புரியும், அதில் நல்லா டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். அண்ட் என்னோட ஆல்பம் சாங் ஒர்க்காக தான் வந்திருக்கேன், சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் நம்புறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பண்ணுற ஒர்க் ஒரு 50% கம்ப்ளீட் ஆகும் நினைக்கிறேன். ஸோ டூ ஃபாலோ மீன் இன்ஸ்டாகிராம், இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துட்டே இருக்கேன், இன்ஸ்டாகிராம் லிங்க் கமெண்ட்ஸில் இருக்குது. யா இன்னும் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு சந்திக்கிறேன். பீஸ் அவுட்.